மூணு நாளா அதுல ரூம் வேலை போடுங்க. மேல இருக்கக்கூடிய மூணு இலை தான் டீ, மூணு இலை மட்டும் தான் டீ. அப்ப பாக்கி எல்லாம் வந்து வேஸ்டேஜ். ஒரு 75-85% வந்து வேஸ்டேஜ் தான் போகும். இது இந்த இடத்துல போட்டிருக்காங்கல்ல, போட்டு இன்னும் ஒரு 24 மணி நேரம் கழிச்சுட்டு இந்த இலை வந்து ப்ரௌன் கலராக மாறும். அந்த சூடு காத்தும் குளிர்ந்த காத்தும் மாறி மாறி கொடுத்து இலையை வந்து அப்படி ஆயிரும். அப்படி ஆன பிறகு மேனுவலாக அள்ளிட்டு அங்கே கொண்டு வந்துடுவாங்க. இது போட்டால் செகண்ட் ஸ்டெப் ரோலாக இருக்கு போகும். அந்த சூடு காற்று வரக்கூடிய ஃப்ளோவிங் ஒரு பெரிய குழாய் வந்து வெளியே வரும். காற்று சூடு காற்று, சூடு காற்று அதுலேருந்து இதில் த்ரோ பண்ணிடுறது. அது இந்த அனுப்பி இந்த உலகம் கேளுஸ்தான் விறகடுப்பு அங்கிருந்து இங்கே டைவர்ட் ஆகும், இங்க இருந்து டைவர்ட் இங்கே ஆகி அப்படியே இப்படி வரும். இந்த ரூம்ல லாக் பண்ணிடுறது. இனி ஏழாவது பாருங்க, இதுதான் டீ ஃபேக்டரி. ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரும் பார்த்துங்கோ. இல்லை டீக்கு எல்லாம் ஆடதும் இல்லையே, அது இலை ட்ரை ஆகி ஆமேல் எத்துக்கொண்டு ஆகி ஃபுல் உதிர்சி டீ மாடுத்தரே. பாருங்க இதெல்லாம் வேஸ்டேஜ், டீ வேஸ்ட். அந்த டீலேருந்து ப்ரௌன் இலையை விட்டு மிச்சம்லாம் கீழே இருக்கிற எல்லா லேயரும் இங்கே வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகிறதுலாம் இங்கே வச்சுருப்போங்க. இது பாருங்க, இது ஃபேக்டரி. அரைச்சு ஒரு ஒரு மணி நேரம் அரைச்சு எடுத்துட்டு அரைச்சது அதில் ஜலிப்பாங்க. அதில் ஜலிச்சிட்டு சின்ன சைஸ் வந்து டீயாக போயிடும், பெரிய சைஸ் வந்து செகண்ட் ரோலாக இருக்கும். மொத்தம் 4 ரோலாக கண்டினியூவாக மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து 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 போயிட்டே இருக்கும். இப்போ இது வேஸ்டேஜ் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் லாஸ்ட் நான் சொல்ல சொல்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து சொல்லிடுவோம். படுத்துட்டு இது வந்து ப்ரௌன் கலர் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சுட்டு ப்ரௌன் கலர் ஆகும். இந்த ப்ரௌன் கலர் ஆகிறத எடுத்துக்கொண்டு போய் வறுக்கிறது தான். வேற பேதா இல்லை சொன்ன மேலே போகிறதுக்கு வந்து ஒரு 90 டிகிரியும் இலை வறுக்கிறதுக்கு வந்து ஒரு 200 டிகிரி ஃபாரன்ஹீட் வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு இதாகும். இந்த ரூம் எப்போ இது ஒண்ணு மட்டும்தான் இது.